வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சீரிஸ் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண போற டிராமா பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் ஃபை. இது 2020 வந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் டிராமா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வடதுருவத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் தென்துருவத்தோட வீரர்களுக்கும் சண்டை. அந்த சண்டையில தேவையில்லாத காரணத்தினால அப்பாவிகள் காரணமே இல்லாம கொல்லப்படுறாங்க. அப்ப சவுத் பிளேடுன்னு அழைக்கப்படுற லீசன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல 40 வகையான, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல சிறப்பா செயல்படுற மாஸ்டரை வச்சு இரும்பு கோட்டைன்னு சொல்லப்படுற 48 செக்டரை உருவாக்கி மக்களை கருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு, அதாவது வடதுருவத்தோட வீரர்கள் கிட்ட இருந்து. ஏன்னா அந்த இரும்பு கோட்டைக்குள்ள போனோம்னா அவங்க டெத் ரிவரை தாண்டி தான் போகணும். ஆனா அந்த ரிவரை யாராவது தாண்டணும்னு நினைச்சா கண்ணிக்கே தெரியாத இரும்பு கயிற்றுல மாட்டி துண்டு துண்டா இறந்துருவாங்க. இது வரைக்கும் பல முறை அதை தாண்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில அவங்க இறந்து போறது தான் மிச்சம். ஆனா எப்படியாவது கருடர்கள் தென் துருவத்தோட வம்சத்துல இருக்க எல்லாரையுமே தீர்த்து கட்ட நினைக்கிறாங்க. இந்த பக்கத்துக்கு காரணம் என்ன, இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க லெஜெண்ட் ஆஃப் ஃபையோட உலகத்துக்குள்ள போவோம். இப்ப டெத் ரிவரை கருப்பு முகமூடி அணிஞ்ச வீரர்கள் தாண்ட ட்ரை பண்றாங்க. அப்ப யாரும் டெத் ரிவரை தாண்ட ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அதோட பாதுகாவலர் வயர் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண வந்தவங்க வந்த வேகத்திலே மீனுக்கு இறை ஆகுறாங்க. இப்ப இரும்பு கோட்டைக்குள்ள ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுறான். இவனோட பேரு லீசங். மச்சான், இவரு தலைவி கிட்ட தான் வாழ்வித்தையே கத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம ஃபேஃபேவை விட திறமையானவர் இல்ல. அட, நம்ம ஃபேஃபேவே வந்துட்டா. ஃபேஃபே, ஏ கூட சண்டை போடுறியா? இவ தான் இந்த கதையோட கதாநாயகி ஃபேஃபே. உடனே ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஃபேஃபே அவனை அசால்ட்டா பீட் பண்றா. சண்டை போட்டது போதும், எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா வந்து மறுபடியும் சண்டை போடு. அட் த சேம் டைம் யாரோ ஒருத்தர் அந்த டெத் ரிவரை மறுபடியும் தாண்ட ட்ரை பண்றாங்க. அதுவும் தம்மா துண்டு எலையை தூக்கி போட்டு அது மூலம் அவன் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போறான். உடனே அந்த மீனவர் சிக்னல் தர யாரோ டெத் ரிவரை கிராஸ் பண்ணிருக்காங்க. இவங்க தான் நம்ம ஃபேஃபேவோட அம்மா. இப்ப இவங்க இரும்பு கோட்டையோட தலைவி. இவங்க பேரு லீஜின். இப்ப எல்லாருமே அங்க போக, ஏ குட்டி பிசாசு நீ ஏன் வர, என்னாச்சு பாக்க வேணாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுல போய் சொப்பு ஜாமா விளையாடு. ஆனா ஃபேஃபே அவனை கண்டுக்காம தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போறா. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளயும் கண்ணுக்கு தெரியாத வயர் ஃபார்மேஷன் இருக்கு, இங்க கூடவா இருக்கு, இந்த காட்டு முழுக்க இருக்கு. ஃபேஃபே உள்ள போக வேணாம், ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் இதுக்குள்ள போய் அவன் கை இழந்துட்டான். ஆனா ஃபேஃபே லீசங்கோட பேச்ச கேட்காம உள்ள போயிடுறா. அவனை பாத்தீங்களா, எத்தனை பேர், ஒருத்தன் தான், அதுவும் அவன் மின்னலை விட வேகமானவன். எங்க போயிருப்பான், கண்டிப்பா இங்கதான் இருப்பான். அந்த லூசால போக முடியும் போது என்னால முடியாதா என்ன? அப்ப ஃபேஃபே வயர் ஃபார்மேஷன்ல மாட்ட போக அந்த இன்வேடர் அவளை காப்பாத்துறான். யார்ல நீ, இங்க ஏன் வந்த? என் பேரு ஷையுன், அதோட அர்த்தம் நம்பிக்கையானவர். டே ஷெங், அந்த ஆள் உன் சைடு தான் வரான், உன்னால அவனை கூட பிடிக்க முடியலையா? மாஸ்டர் கோ, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபேஃபே, உன்னை யாரு அவனை தேடி போக சொன்னான்? ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்த வேண்டிதானே. ஆனா நீ எதுக்கு தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போன? அதுக்குள்ள உன்னால போக முடியும்னு நினைச்சியா? இல்ல அந்த இன்வைடர் போனதுனால அவன் பின்னாடியே போன? அது எங்க பிரச்சனை? உன்னோட வேலை என்ன, படிக்கிறது தானே, அதை மட்டும் பண்ணு. என்னால அப்படி இருக்க முடியாது, தேவையில்லாம பேசாத, உன்னோட ரூமுக்கு போ. ஃபேஃபே, நீ ஏன் தேவையில்லாதது பண்ணி திட்டு வாங்கிக்கிற? இப்படியே ஒரு நாள் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பாத்துப்ப, சோ உனக்கு இந்த வேலை தேவையா? உன் வேலைய பாத்துட்டு போறியா? இப்ப லீஜின் கிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்க, அத வந்து ஷெங் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபேஃபேவே நீ ரொம்ப திட்டுற, அவனும் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கும் தெரியும், இனிமே நான் அவகிட்ட கோபமா நடந்துக்க மாட்டேன். ஆனா ஷெங்கோட அப்பா இறந்த பிறகு நான் இந்த கோட்டைக்கு தலைவியே மாறிட்டேன். இப்ப அவனும் வளர்ந்துட்டான், ஆனா அவன் சின்ன பிள்ளையாவே நடந்துக்கிறான். அவனோட மார்ஷியல் டெக்னிக் சிறப்பா இல்ல, நம்ம அவனை இன்னும் ட்ரெயின் பண்ணணும். அதை கேட்ட பிறகு அவன் உடனே அந்த இடத்த விட்டு போக முடிவு பண்றான். ஏ அண்ணா, எங்க போற? இவ பேரு தான் லியான், நம்ம லீசங்கோட சிஸ்டர். நான் இங்க இருந்து வெளியே போறேன், நீ போறேன்னு சொன்னா உன்னை உடனே விட்டுருவாங்களா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா தானே. ஆனா உன்னால எப்படி போக முடியும்? நம்ம இடத்த விட்டு வெளியே போனோம்னா இரும்பு கோட்டை காவலர்களை தாண்டி தானே போனோம், அவங்க உன்னை போக விட மாட்டாங்களே. நான் அந்த வழியில போல பைத்தியம், அந்த ரிவர் வழியா போறேன். உனக்கு என்ன பைத்தியமா, அது உன்னால தாண்டவே முடியாது. எவனோ ஒருத்தர் சப்பையா தாண்டிட்டான், நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கேன், என்னால முடியாதா என்ன? இரு, இத போய் அத்தை கிட்டயே சொல்ற. ஆனா அவளை போக விடாம அவன் கட்டி போட்டுட்டு போறான். உடனே லியான் ஃபேஃபே ரூமுக்கு போக, என்னடி கோர்லி வித்த காமிக்கிறிய என்ன? உடனே அவன் வாயில இருந்த துணியை எடுத்து லீசேங்க போயிட்டான். சந்தோஷம். அட நீ வேறமா, அவன் டெத் ரிவரை தாண்டி வெளியே போக போறானா? என்ன லூசா அவ. உடனே ஃபேஃபே அவனை போய் பார்த்து, சார் எங்க போறீங்க, சாவ தேடியா? எல்லாம் ஒன்னால தாண்டி. அவங்க பேசுற எல்லாத்தையுமே மரத்துல இருந்து நம்ம ஷையுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான்.
வெளியே போனா நிறைய மாஸ்டர்ஸை நான் பார்ப்பேன். அவங்க கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு தர்மசாலையை நான் திரும்பி வருவேன். உடனே அவன் குதிச்சிடுறான், சரியான லூசுங்களாம் இருக்குமோ, சாவோன்னு தெரிஞ்சோம் அங்கே போதுங்க, என்னவோ தப்பாக இருக்கு, அவனை தடுக்கணும். உடனே ஃபேஃபேவும் பின்னாடியே போறா. அப்போ லீசன் ரிவரை தாண்டும் போது ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டாக இருக்கு போல. உடனே அவன் அதில் மாட்டிக்க ஃபேஃபே வந்து அவனை காப்பாத்துறா. யாரடி இதை ஆக்டிவேட் பண்ணா, அப்புறம் நீ ஏன் எனக்கு உதவி பண்ண, நான் மட்டும் உதவி பண்ணலன்னா இந்நேரத்துக்கும் உன் கை உடஞ்சிருக்கும். அங்கே பாரு, வயர் ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டில் இருக்கு, நீ தாண்ட ட்ரை பண்ணா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ உன்னை காப்பாற்ற வந்து நானும் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, அவங்கள காப்பாற்றலாமா இல்லை வேணாமா, டாஸ் போட்டு பார்ப்போம். என்னடா இது, தலையும் இல்லாமல் பூவும் இல்லாமல் செங்குத்தா நிற்குது, அப்போ அவங்களோட உயிர் ஆண்டவங்கிட்ட தான் இருக்கு, நீங்கள் ஏன் ரிவர்கிட்ட போகாமல் இங்கேயே இருக்கீங்க, அவன் இன்னும் உள்ளதாக இருக்கான்னு தெரியும்ல, கவலைப்பட வேணாம். இப்போ முன்னை விட 3 மடங்கு ஃபார்மேஷனுக்கு வேகத்தை தந்திருக்க, அவனால் கண்டிப்பாக வெளியே போக முடியாது. அதே நேரத்தில் ஃபேஃபே கிட்ட, ஃபேஃபே நீ என்னை காப்பாற்ற வந்ததால தான் நீ ஆபத்தில் மாட்டிக்கிட்ட, என்னை மன்னிச்சிரு, இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, நானே தான் வந்தேன். அப்போ ஃபார்மேஷனில் லீசன் மாட்டை பார்க்க உடனே அவனை காப்பாத்துறா. இப்போ என்ன பண்ணுறது, நீ என்னை பற்றி கவலைப்படாத, உடனே அம்மாவை போய் பார்த்து இதை பற்றி சொல்லு, போகும்போது வழியில் அந்த ஷையுனை பார்த்தா அவனை கொன்னுரு. என்ன கொன்னுருவீங்களா? உடனே நம்ம ஷையுன் மின்னல் வேகத்தில் அங்கே வந்து ஃபேஃபேவை பிடிச்சி இழுத்து, என்ன சூறாவளி, என்ன கொல்ல போறியா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இங்கேருந்து போகணும், அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் என்னை கொல்ல முடியும். ஃபேஃபே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஃபார்மேஷன் முன்ன விட வேகமாக இருக்கு, இதுலேருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. உடனே ஷையுன் காயை தூக்கி போட்டு அதோட சத்தத்தால் ஃபார்மேஷன் இல்லாத இடத்த கண்டுபிடிச்சி அந்த பக்கம் அவங்கள போக சொல்கிறான். உடனே லீசங் போக, டேய் நீ என்ன அவன் பேச்சை கேட்குற, இல்லைன்னா செத்துருவோமா, சுறாவளி என் பேச்சை கேளு, ஃபார்மேஷன் உன் பக்கம் தான் வருது, உடனே நான் சொன்ன இடத்துக்கு போ, முடியாது, சரியான பைத்தியமாக இருக்குமோ. உடனே ஷையுன் வந்து அவளோட வாழை பிடிச்சி ஃபார்மேஷனை தடுக்க, டேய் அவளை ஏண்டா தோடுற, இதை நான் நினச்சதை விட வேகமாக இருக்கு. அப்போ அதே நேரத்தில் லியான் வந்து, என்னடி இது, யார் உன்னை இப்படி கட்டி போட்டா, உடனே அவள் எல்லாத்தையுமே சொல்ல அவங்க அங்கே போகிறாங்க, ஆனால் ஃபார்மேஷன் பயங்கரமாக இருக்கு, அதில் அவங்க மாட்டிக்கிறாங்க, ஆனால் உடனே வந்து அதை நிப்பாட்ட அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. சின்ன வயசு பசங்க, அதான் முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்க, சாவ தேடி போறீங்களா, எதுக்கு போனீங்க, அப்புறம் நீ எப்படி என்னோட ஃபார்மேஷனை அசால்ட்டா தாண்டி வந்த, உங்களை அசிங்கப்படுத்துறதே என்னோட நோக்கம் இல்லை, உள்ள வரதுதான் ஈஸியான வழியா இருந்தது, அதான் வந்த, உண்மையிலே நீ திறமையானவன் தான், ஆனா உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, நீங்க பண்ண தப்புக்கு உங்களை ரிவர்லயே தூக்கி போடணும், காப்பாத்தினது பெரிய தப்பு, உங்க ஆளுங்களை காப்பாத்தினவங்கள இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா, அவனை விட்டுருங்க. யார் நீ, நீ சுத்தி பார்க்கதான் இங்க வந்தன்னு சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன். அம்மா, அவ எங்க உயிரை காப்பாத்தினவன், வாய மூடு, உன்கிட்ட ஏதாவது கேட்டனா, அவ ஒரு லூசு, இப்படிதான் பேசுவா. சரி, நீ ஏன் இங்க வந்த, நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். யார, காங் தாங் கடவுள் இங்க தானே இருக்காரு, அவரு இங்க தான் இருக்காருன்னு யார் சொன்னா, வேண்டப்பட்டவர் சொன்னாரு, அவரு உன்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, ஒரு வேலை இருக்கிறான். சரி, அடுத்த அந்த வேண்டப்பட்டவன் என்ன சொன்னான், பெருசா ஒன்றும் சொல்லல, அங்க தலைவி லீசின் இருப்பாங்கன்னு சொன்னாரு, ஆனா அவங்களை பத்தி கவலைப்பட வேணா, அவங்க வெத்து வெட்டுன்னு சொன்னாரு. தம்பி நீ சாக போற, உன்னை வேண்லிங் அனுப்புனானா, ஆமா, அப்படின்னா நீங்க தான் லீடர் லியா, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நீ வேங்லிங்கோட ஆளுன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை கொண்டு இருக்கணும், ஆனா நீ இவங்களை காப்பாத்திருக்க, அதனால நான் உன்னை உயிரோட விடுறேன், ஆனா அவன் உன்கிட்ட தந்த அந்த டோக்கனை தந்துட்டு இங்க இருந்து போயிரு. எதுக்கு அன்பிங் டோக்கனை கேக்குறீங்க, நீங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இந்த டோக்கனை ஜெனரல் சாகரா நிலைமையில என்கிட்ட தந்தாரு, அவரு என்ன நம்புறாரு, சோ என்னோட உயிரே போனாலும் இதை யாருக்கிட்டயோ நான் தரமாட்டேன், அதை யாருக்கிட்ட தரணுமோ அவங்க கிட்ட தான் நான் தருவேன், வேங்லிங் இறந்துட்டானா, காங்தாங் கடவுள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி எஸ் ஆக. அப்ப அவனை பிடிக்க போகும்போது உடனே ஃபேஃபே என்ன பண்றானா, லீசேங் வயிற்றுலயே குத்தி அவங்க அம்மாவை தசை திருப்ப, அப்ப நம்ம ஷையுன்னு தப்பிச்சிடுறான், ஆனா இது ஃபேஃபே தான் பண்ணான்னு அவளோட அம்மா அசால்ட்டா கண்டுபிடிக்க, ஷென்மி அவன் அவரை பார்க்க கூடாது, பாதுகாப்பை பலப்படுத்து. இப்போ ஃபேஃபே பண்ண தப்புக்கு அவளோட அம்மா அவளை பனிஷ் பண்ணுறாங்க, நீ ஏன் அவனுக்கு உதவி பண்ண, நான் பண்ணதில் தப்பு இல்லை, நீ அவனை போக விட்ட தப்பு இல்லையா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுமா, அவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான் எனக்கு எதுவும் தெரியாது, அவன் எங்கள் ரெண்டு பேரோட உயிரை காப்பாற்றினான், அதுக்கு நான் உதவி பண்ணேன், பழைய பகையை மறந்துட்டியா, 10 வருஷம் முன்னாடி உன்னை கடத்திட்டு போனப்ப லீசேங்கோட அப்பா தான் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரு, சீஃப் டோங் நீங்க தேடி வந்தது இந்த பொண்ணோட கையில தான் இருக்கு, இவன் பேரு டோன்டியான், இவன் கருடர்கள் கூட்டத்துல முக்கியமான ஆளு,
இந்த பொக்கிஷத்தை கடைசியா நான் அடைஞ்சிட்டேன். அப்ப அவனோட கண்ணை குத்திட்டு அத ஃபேஃபே எடுத்துட்டு போக, அப்ப யாரோ வந்து அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்ப இன்னொருத்தவரா, அவனோட பேரு செந்தியான். ஆனா அவனை எல்லாருமே இரும்பு கை மாயாவின்னு கூப்பிடுவாங்க. சோ அவன் வர. இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.